இன்னைக்கு ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். அதுக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஆஃப் கேம்ஸ் கிட்டே இருக்கும். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணிங்கன்னா அலாட்ஸ் ஃபார் ஆல் டீம் இப்படி சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் காலேஜ் வந்து எப்போ சார் ஓப்பன் பண்ணுவாங்க, ஹாஸ்டல் வந்து எப்போ சார் ஓப்பன் பண்ணுவாங்க, எங்களுக்கு வந்து எந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு கோட்டாக்கு தனியாக ஓப்பன் பண்ணுவாங்களா இல்லை கவர்மெண்ட் கோட்டாக்கு தனியாக ஓப்பன் பண்ணுவாங்களா, நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டெலிகிராம்லேயும் சரி வாட்ஸ்அப்லேயும் சரி ஃபோன் கால்ஸும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணிட்டீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 98% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபுல்லாக கவுன்சிலிங் வந்து முடிஞ்சு. இப்போ வந்து என்ன எதை நோக்கி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் ஓப்பனிங் டேட்டா நம்பி தான் வந்து இருக்கீங்க. 98% வந்து ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் வந்து இந்த காலேஜ் ஓப்பனிங் டேட்டா தான் எல்லாருமே வந்து இருக்கீங்க. எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ கடைசிக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து மோர் டவுட்ஸ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குங்க. சார் டிஎன்ஏல இப்போ வந்து கோயம்புத்தூரில் ஒரு கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் காலேஜ் ஒரு டேல ஓப்பன் பண்ணாங்கன்னா அடுத்து மதுரை அக்ரிகல்ச்சர் காலேஜ் நியூ ஓப்பன் பண்ணுவாங்களா சார், அடுத்து வந்து ப்ரைவேட் காலேஜ் தான் தனியாக வந்து ஓப்பன் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்குங்க. அப்படிலாம் கிடையாது, காமனாக தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. எல்லா காலேஜஸ் தமிழ்நாட்டில் எல்லா காலேஜுக்குமே கண்ட்ரோல் வந்து டிஎன்ஏயு மெயின் கேம்பஸ் கோயம்புத்தூர் தான். அது சொல்கிற சுற்று அறிக்கையின் படி தான், சர்க்குலர் ஃபுல்லாக தான். அதில் எப்போ வந்து திறக்க வாய்ப்பு இருக்குது சார் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குங்க. எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த 98% வந்து கவுன்சிலிங் வந்து முடிஞ்சிட்டு அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சீட் வந்து முடிஞ்சிட்டு இன்னும் இந்த ஃபோர்த் ரவுண்டுக்கு மேக்ஸிமம் ஒரு 150 சீட்ஸ் தான் கிட்டே இருக்குது. மொத்தம் ஒரு 3600 பேர் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே கூப்பிட்டுருந்தாங்க. 3600 பேரில் 898 வேக்கன்சி வந்து 898லேருந்து 393 வேக்கன்சி செகண்ட் ரவுண்டுக்கு எல்லாம் ஃபில் பண்ணி அடுத்து 393லேருந்து இப்போ ஒரு 150 சீட்ஸ் வந்து வேக்கண்டாக இருக்குது. இதெல்லாம் வந்து 98% வந்து முடிச்சு நாளைக்கு வந்து தேர்ட் ஸ்லைடிங் வந்து நாளைக்கு தான், தேர்ட் ஸ்லைடிங்கான ரிசல்ட் வந்து நாளைக்கு தான். நாளையோடு வந்து உங்களுக்கு எந்த காலேஜ் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்ட்லேருந்து செகண்ட் ரவுண்ட் எல்லாமே ஸ்லைடிங் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. அப்போ அந்த தேர்ட் ஸ்லைடிங்கில் கண்டிப்பாக தெரிஞ்சிடும். அப்போ நாளைக்கு வந்து எந்த காலேஜும் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன கேட்பீங்க அப்படின்னா காலேஜ் ஓப்பனிங் டேட் தான் வந்து கேட்பீங்க. ஒரு முக்கியமான ப்ராசஸ்ஸு. அப்போது நாளைக்கு வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எந்த காலேஜ் அப்படிங்கிற மதியானம் போல வந்து தெரிஞ்சிடும். தேர்ட் ஸ்லைடிங்கில் கண்டிப்பாக வந்து மூவ்மெண்ட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மூவ்மெண்ட் இருக்க அதிகபட்சமான சான்ஸ் வந்து இருக்குது. ஏன்னா டேனுவாஸுக்குமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போயிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு டவுட்டில் தான் எல்லாருமே வந்து இருக்கீங்க. கண்டிப்பாக வந்து போயிருப்பாங்க. அண்ணாமனுசிலையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ணாமனுசிலையும் போயிருந்தாங்கன்னா ப்ரைவேட்லேயும் கொஞ்சம் மூவ்மெண்ட் வந்து இருக்கும், கண்டிப்பாக வந்து இருக்கும். அப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போது எப்போ சார் ஓப்பன் பண்ணுவாங்க, இப்போ வந்து தேதி வந்து 25/3/2022 25/3/2022 அப்புறம் எப்போ எந்த டேட்டுக்குள்ள, அப்போ சார் 26ஆம்தேதி நாளைக்கே முடிஞ்சிட்டுனா அப்போ நாங்கள் இது மார்ச் 30 வந்து காலேஜ் ஜாயின் பண்ணிடலாமா அப்படிங்கிறா. மார்ச் 30 வந்து இருக்க வாய்ப்பு வந்து கம்மி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து அவங்க ஃபஸ்ட்டு வீக் தான் சொல்கிறாங்க எல்லா ஹையர் அஃபீஷியல்ஸுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா April 4 வந்து கண்டிப்பாக திறக்க வாய்ப்பு இருக்குது. April 4 நம்ம ஸ்பிட் பண்ண மாதிரி தான். April 4 வந்து சரி சார் அப்போ ஹாஸ்டலுமே அப்போ தான் திறப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹாஸ்டலுமே அந்த இப்போ 4 வச்சுக்கோங்களேன், நீங்கள் சண்டே ஈவினிங் போகிற அங்கே போ இது அங்கே போய் இதாக இருக்கிற மாதிரி இருக்கும். சண்டே மத்தியானம் போல் அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வந்து ஏன்னா நம்ம அக்ரிகல்ச்சர் வந்து கண்டிப்பாக அந்த April 4 வந்து கண்டிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏற்கனவே சர்டிஃபிகேட் வந்து கோயம்புத்தூரில் தான் இருக்குது. நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து அந்த ட்ரெஸ் கோட் வந்து வீடியோ கேட்டதையும் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுவோம். அப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நீங்கள் ஃபுல் ஃபெசிலிட்டிஸ் நீங்கள் எடுத்துட்டு தான் வந்து கண்டிப்பாக வந்து போகணும். டிஎன்ஏயு ஹாஸ்டலுக்கு போய் ஒரு முந்தின நாளுக்கே கண்டிப்பாக வந்து போகலாம். ஓப்பன் பண்ணிவிடுவாங்க, சண்டேவே ஓப்பன் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறத லாஸ்ட் இயர்லாம் அப்படி தான் இருந்துச்சு. அப்போது சண்டே இல்லை சனிக்கிழமை வந்து கண்டிப்பாக வந்து கூப்பிடுவாங்க, அவங்களே வந்து ஃபோன் அடித்து கூப்பிடுவாங்க. இமெயில் மெசேஜ் வந்து எல்லாருக்குமே இமெயில் மெசேஜ் வந்து வந்துடும், கண்டிப்பாக வந்து வந்துடும் இமெயில் மெசேஜ் வந்து. அது மட்டும் இல்லாமல் நம்மளே வந்து ஃபுல் இமெயில் வந்து நம்ம வந்து வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டுருவோம். கண்டிப்பாக April 4 திறக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 4 இயர்ஸ் நம்ம கோர்ஸை 3.5 இயர்ஸ் கோர்ஸாக வந்து சேஞ்ச் பண்ணி ஃபாஸ்ட்டாக முடிக்கணும் சார். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த அடுத்த பேட்ச் வந்து வரப்போகுது அப்படிங்கிறத கிளியர் கட்டாக வந்து சொல்கிறாங்க. இப்போ கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் இதில் வந்து ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிடுவாங்க. கண்டிப்பாக அக்ரிகல்ச்சர் கோர்ஸை பொறுத்தாப்பில் வந்து ஃபாஸ்டஸ்ட்டாகவே 4 இயர்ஸ் எப்படி முடிஞ்சுது அப்படின் கூட தெரியாமல் தான் முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய ரெக்கார்ட் நோட் எழுத வேண்டியது இருக்கும், அடுத்து வந்து படிக்கிறதுக்கு ஃபுல்லாகவே இருக்கும். இப்போது ஒரு செமஸ்டர் முடிஞ்சு அப்படின்னா அடுத்த மிட் செமஸ்டரு ப்ராக்டிக்கல் ஃபீல்டு ஒர்க்கு நிறைய இது வந்து வந்துக்கிட்டே இருக்கும். நேற்று ஒரு லைஃப் ஆஃப் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் வந்து போட்டிருந்தோம், பார்த்துருப்பீங்க. அதிலே கண்டிப்பாக வந்து ஃபாஸ்டஸ்ட்டாகவே முடிஞ்சிடும், கண்டிப்பாக வந்து ஃபாஸ்ட்டாகவே அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் வந்து முடிஞ்சிடும். சரி பார்க்கலாம், அப்புறம் விடுச்சு திறந்து பாருங்கள். கண்டிப்பாக வந்து April 4 வந்து எல்லாருக்குமே
மொத்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் சரி கவர்மெண்ட் எல்லாருமே வந்து ஸ்டார்ட் பண்ணும். அது அதில் தான் கண்டிப்பாக ஹாஸ்டல் வந்து ஒரு முந்தின நாள் ஈவினிங்லேயே வந்து வர சொல்லுவாங்க. சரி பார்க்கலாம், மறக்கடி திறந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.